போன சனிக்கிழமை எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பலூன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் ஹவுஸ் வைஸ் டெக்கரேஷனுக்காக இந்த பலூன்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. இந்த எல்லோங்கிறது எவரெஸ்ட் ஹவுஸு, ரெட் கலர் வந்து ஆல்ப்ஸ், அப்புறம் க்ரீன் கலர் வந்து ஒலம்பஸ், தென் ப்ளூ வந்து அலாஸ்கா. இதுதான் ஹவுஸ், எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஹவுஸ். இதுக்கு ஒவ்வொரு ஷெட்டு போடுவாங்கள்ல, அப்போது டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறக்காக இந்த பலூனை ஊதி கட்டி வச்சுருக்காங்க. நாளைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார போகிற அந்த ஷெட்டில் வந்து இதெல்லாம் அழகாக மாட்டிடுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்க்கு வந்து இது நம்மளோட ஹவுஸ் ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்காங்க அப்படின்னு தெரியும். இன்னொன்று, யூனிஃபார்மில் வேறு இருக்கும், அதனால் நோ ப்ராப்ளம். இந்த பலூன் எல்லாமே டீச்சர்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் ஊதி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த டெக்கரேஷன் டீம் வந்து அதை வந்து ஃபுல்லாக அழகாக பண்ணிட்டாங்க. இது வந்து 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 7:30 அந்த கிரவுண்டை வந்து நான் வீடியோ எடுத்தேன். அப்போ நான் வந்து, எனக்கு வீடு பக்கங்கிறனால நான் வந்து கேம்பஸ்குள்ளே தான் இருந்தேன். ஸோ அதனால் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பயங்கர ஆட்டம் பாட்டத்தோடு எல்லாமே சூப்பராக போயிட்டுருந்துச்சு. இது வந்து அடுத்த நாள் 22ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 5:45 இந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்கல்ல மேக்கப்புக்கு, அப்போ எடுத்தது. அப்புறம் கரெக்டாக 8:30 வந்து சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் மார்ச் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கவுட் அண்ட் கைடோட மார்ச் ஃபாஸ்ட், அப்புறம் ஹவுஸ் வைஸ் மார்ச் ஃபாஸ்ட். நான் சொன்னேன்ல அந்த பலூன்லாம் எதுக்காக ஊதியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷெட்டு போட்டு இது பண்ணுறதுக்காக தான். ஸோ நல்லபடியாக போச்சுது. பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் எம்சி டீம் இதெல்லாம் வெளுத்து வாங்கிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கோஆர்டினேஷன், அந்த ஒரு கோஆப்ரேஷன் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஈவெண்ட்டை கொண்டு போச்சுது. இந்த மார்ச் ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டீம் வைஸ் அந்த யூனிஃபார்ம் இதெல்லாம் பார்க்கும்போது ஓவரால் நல்லா இருந்துச்சு. Is marching majestically, which is led by the captain boy, Master Akshay, followed by the captain girl, Mr. Chandrati. Blue symbolizes wisdom, trust, loyalty and strength. Hi guys. Hello. ஓவரால் ஸ்போர்ட்ஸ் டே ஈவென்ட் வந்து ரொம்ப நல்லபடியாக சூப்பர்பாக முடிஞ்சுது. எல்லா ஹவுஸுமே ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து ப்ரைஸஸ் வின் பண்ணாங்க. ஸோ எங்களுக்குமே ஸ்பாட்லே வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 days லீவ் கொடுத்தாங்க. அதுவே ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. இனி டியூஸ்டே ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட நம்ம ஸ்கூலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் என்ன ஈவெண்ட் நடந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.